தமிழ் சினிமாவில் வளம் வரும் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் லோகேஷ் கனகராஜ் இவர் தனது திரைப்பயணத்தை நண்பருடன் இணைந்து ரூபாய் எண்பதாயிரம் செலவில் ஒரு களம் என்ற படத்தின் மூலம் தொடங்கினார் பின் அவர் இயக்கிய முதல் பெரிய திரைப்படம் என்றால் மாநகரம் தான் முதல் படத்திலேயே மக்களின் பெரிய ஆதரவை பெற்றார் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்திற்கு பின் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ என தொடர்ந்து முன்னணி நடிகர்களை வைத்து படம் இயக்கி வருகிறார் இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் பேட்டி ஒன்றில் தனது மனைவி குறித்து பேசியுள்ளார் எனக்கு இரண்டாவது படம் கிடைக்கும் நீ வேலைக்கு போ அதுவரைக்கும் எனக்கு பெரிய வருவாய் இருக்காது என்றேன் குழந்தைக்கு ஏழு மாதம் இருக்கும் மனைவி ஒரு வங்கியில் பணியில் சேர்ந்தார் இரண்டரை வருடம் வேலைக்கு சென்றார் முதல் படம் முடிந்து அடுத்த படம் கையெழுத்திட்டதும் ஒரு வாரத்திலேயே அவரை வேலை விட செய்தேன் இந்த புரிதல்தான் என்னை சினிமாவில் நிலைநிறுத்தியது என பேசியுள்ளார்